தற்போது ஒரு அண்மை செய்தி, வரும் 29ஆம் தேதி திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது திமுகவின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் வருகின்ற 29ஆம் தேதி காலை 11 மணி அளவில் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய முரசொலி மாறன் வளாகத்தில் இந்த கூட்டத்தில் வந்து நடைபெற இருக்கிறது. குறிப்பாக அனைத்து மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தற்பொழுது திமுகவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பொதுச்செயலாளர் துரைமுருகன் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். குறிப்பாக ஒன்றிய அரசின் 2023-2024 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை குறித்தாக இந்த கூட்டத்தின் வாயிலாக விவாதிக்கப்பட இருப்பதாகவும் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். 29ஆம் தேதி காலை 11 மணிக்கு அனைத்து மாநிலங்களவை உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் என்பது நடைபெற இருப்பதாகவும், அதே போல் பொதுச்செயலாளர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய உறுப்பினர்கள், அதாவது பொதுச்செயலாளர் துணை பொதுச்செயலாளர்கள் 5 பேர் கொண்ட குழுவினர்கள் அனைவருமே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக இந்த கூட்டத்தின் வாயிலாக விவாதிக்கப்பட இருப்பதாகவும், மாநிலங்களவைகளில் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக எடுத்து வைக்க வேண்டிய கேள்விகள் அனைத்தையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக விவாதிக்கப்பட இருக்கிறார்கள். இதற்கான முக்கிய கூட்டமாகவே இந்த கூட்டம் என்பது பார்க்கப்பட இருக்கிறது. முதலமைச்சர் தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.